உள்ளே தள்ளி வரணும், உள்ளே தள்ளி வரணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலை வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم ஃபில்ஆலமீன இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் ஃபில்ஆலமீன இன்னக ஹமீது மஜீத். அம்மா பஅத், ஃஉஸீகும் இபாதல்லாஹ் வஇய்யாய அவலம் பித்தக்வல்லாஹ். வகால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி, இது புனிதமிக்க மகத்தான ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். குவைத்தில் ஐடிசியின் சார்பாக, இஸ்லாமிய தாவா சென்டரின் சார்பாக புனித இந்த சபையில் அல்லாஹ்வுடைய அமரரெல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சபையில் பாக்கிய நிறைந்த இந்த சபை வல்ல அல்லாஹ்வுடைய கருணையினால் ஷேக் சொன்னதைப் போல இனிதே நடைபெறுகிறது. படைத்த ரப்புல் ஆலமீன் தன் குதிரத்தை உலகம் முழுக்க கொரோனா என்ற பெரிய கொடிய நோயால் உலகத்தை ஆட்டி படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற சக்தியை வெளிப்படுத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையினால் பல்வேறு வருடங்கள் கழித்து ஷேக் சொன்ன மாதிரி நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வல்ல அல்லாஹ் இதுபோன்று தொடர்ச்சியாக நடத்துவதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டிய துவாவோடு இந்த மார்க்க உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான சகோதரர்களே, நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு முஸ்லீமின் சிந்தனை. ஃபீம யுஃபக்கிருல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பை நாம் இங்கே பேச கேட்க இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, குர்ஆனிலே ஏறத்தாழ 19 இடங்களிலே அல்லாஹ் சிந்திக்க தூண்டுகிறான். லிகோமிங் யதஃபக்கரூன் என்றெல்லாம் கேட்கிறான், லிகோமின் ததஃபக்கரூன் என்றெல்லாம் பேசுவான். ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னதற்கு பின்னாலையும், ஒவ்வொரு உதாரணங்களையும் சொன்னதற்கு பின்னாலையும், சிந்திக்க மாட்டீர்களா, சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தான் படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ்
குர்ஆனில் நிறைய இடத்துல சொல்லக்கூடிய செய்தியை நமக்கு பெருமக்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை எப்பொழுதுமே நன்மையின் பக்கம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை எப்பொழுதுமே ஈரேற்றத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை எப்பொழுதுமே நல்ல சிந்தனை ஓட்டமாக, இறைச்சத்துக்கு தோதுவாக, நேர்வழிக்கு தோதுவாக, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பயத்தை அஞ்சியவர்களாக வாழ வேண்டும். ஒரு முஸ்லீமுடைய சிந்தனை எப்பொழுதும் உமையிஸ் என்று அரபியில் சொல்வார்கள். தெளிவான, கூர்மையான, நேர்த்தியான, நேர்மையான சிந்தனையில் வாழ்வதுதான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும். ஏனைய மனிதர்களைப் போல் வாழ முடியாது என்பதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் படம் பிடித்து காட்டுறான். அருமையான சகோதரர்களே, உலகத்தினுடைய யதார்த்தம் என்ன? உலகத்தினுடைய வாழ்க்கை எதற்காக வேண்டி நாம் வாழ வந்திருக்கிறோம்? அதனுடைய காயத் இறுதி முடிவு எப்படி அமைகிறது? அல்லாஹ் எதை நாடுகிறான்? ரப்புல் ஆலமீன் நம்மளை ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வைத்தான்? ஏன் வாழ வைத்தான்? எப்படி மரணத்தை தரப்போகிறான் என்ற சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ்வதுதான் முஸ்லீமுடைய சிந்தனையாக இருக்க முடியும் என்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, மன இச்சைக்கு அடிபணியாமல், துன்யாவுடைய இன்பத்திலே மூழ்காமல், துன்யாவுடைய மோகத்திலே தலைத்திருக்காமல், கெட்ட சிந்தனை வராமல் ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. என்று சொன்னால், முஸ்லீமாக பிறந்தவன், மனிதனாக பிறந்தவன், சிந்தனைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை ஆள்படுத்தியிருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான், நமக்குத்தான் அறிவை தந்திருக்கிறான். மிருகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை சக்தியை கொடுக்கவில்லை. காரணம், மிருகங்கள் வந்து எந்த சிந்தனையும் இல்லை. அதனாலே நாம் சிந்திக்காவிட்டால், நாம் படிப்பினை பெறாவிட்டால், குர்ஆனை வைத்து அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறதை சிந்திக்காவிட்டால், மிருகத்துக்கு சமமாக, கால்நடைக்கு சமமாக படைத்தவன் பேசுவதை குர்ஆனில் பல்வேறு இடத்துல பார்க்கலாம். ஒரு இடம் அல்ல, பல்வேறு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மிருகங்களுடைய நோக்கம் என்ன? பஹாயிம் என்று சொல்வார்களே, கால்நடையுடைய நோக்கம் என்ன? அது நடக்கிறது, சாப்பிடுகிறது, தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்கிறது, தன்னுடைய மோகத்தை தீர்த்து கொள்கிறது. இப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது, குறிப்பாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் என்ன பேசுகிறான் தெரியுமா? ஒரு முஸ்லீம் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தால், ஒரு மூமின் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தால், ஒரு முவஹ்ஹித் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வான், கல் பஹாயிம். அல்லாஹ் எப்படி சொல்கிறானா, இவர்கள் வந்து மிருகங்களுக்கு சமம், கால்நடைக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்வான். ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி பேசுகிறான், வலக்கத்து தரானா லி ஜஹன்னம கசீரன் மினல் ஜின்னி வல் இன்சி, அதிகமான மனிதர்களை, ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்காக வேண்டியே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வான். வலக்கத்து தரானா லி ஜஹன்னம கசீரன் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு, லாயஃபவுன பிஹா, அதை கொண்டு விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்வான். உலகும் ஆதானும், அவர்களுக்கு காதுகள் உண்டு, லாயஸ்மௌன பிஹா, எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க மாட்டார்கள். உலகும் ஆயினும், அவர்களுக்கு கண்கள் உண்டு, லாயுசிரூன பிஹா, எதை பார்க்க வேண்டுமோ, எதை பார்க்க சொன்னானோ அதை பார்க்க மாட்டார்கள் என்று முடிக்கும் பொழுது அல்லாஹ் பேசுவான், உலாய்க்கு கல்லாம், இவர்களுக்கு கால்நடைகள், பல்ஹும் அதல், அதை விட கேடு கெட்டவர்கள். காரணம் என்ன? கால்நடையில் இருக்கிறத மேஞ்சிட்டு யார் அதற்கு உரிமையாளனோ அவன் வீட்டை தேடி நேராக போய் ஜாயிண்ட் ஆகிறது. ஆனால் நீங்கள் ரப்பை அறிய முடியவில்லை, ரப்பை நேசிக்க முடியவில்லை, ரப்பை உணர முடியவில்லை, ரப்பை நினைத்து பார்க்க முடியவில்லை என்று அல்லாஹ் அந்த இடத்துல பறைசாட்டக்கூடிய செய்தியை இன்னொரு இடத்துல அல்லாஹ் இப்படியும் சொல்கிறான். நபி அவர்களே, அம் தஹ்சபு அன்ன அக்ஸரஹும் யஸ்மஊன அவ் யஅகிலூன என்று அல்லாஹ் கேட்பான். நபி அவர்களை, அதிகமானவர்கள் சிந்திக்கிறான் நினைக்கிறீர்களா, செயல்படுகிறார் நினைக்கிறீர்களா, விளங்குகிறார்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். கேட்டுட்டு, இன்னும் இல்லாக்கல் அண்ணா, இவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை தவிரவர்கள் இல்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நெடுங்கும் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஏன் ஆடு மாடு ஒட்டகங்கள் அல்லாஹ் அடிக்கடி அந்த இதை சொல்கிறான்னு சொன்னால், சில பெரும்பாலான வசனங்களை சொல்கிறான்னு சொன்னால், அதுக்கு சிந்தனா சக்தியும் இல்லை, அதுக்கு மறுமேனும் ஒன்று ஆகிரத்துடைய வாழ்க்கையும் இல்லை, அதற்கு கேள்வி கணக்கும் இல்லை, அதுக்கு தண்டனையும் இல்லை. அதனால தான் முஃபஸ்ஸிரீங்க இப்படி சொல்லி காட்டுகிறார். அதுபோல நாம் சிந்திக்காவிட்டால், ஒரு மூமினாக பிறந்தவன், வாழ்ந்த வாழக்கூடியவர் சிந்திக்காவிட்டால், காவிர்களுக்கு ஒப்பா அல்லாஹ் பேசுகிறான். ஆடு மாடு ஒட்டகத்துக்கு அல்லாஹ் பேசுகிறான், காவிர்கள். ஏன்னா உள்ளதீன கஃபரு, இறை நிராகரிப்பார்கள்,
எத்தமத்தூன குரான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் இன்பத்தை சுவைக்கிறார்கள், இன்பத்தை அணிவிக்கிறார்கள், இன்பத்திலே தெகிழ்த்து கொள்கிறார்கள். துன்யா தான் வாழ்க்கை, பணம்தான் வாழ்க்கை, உலக லட்சியம்தான் வாழ்க்கை, உலகத்தை தேடுவதுதான் வாழ்க்கை, உலகத்தில் சம்பாதிய பண்ணுவதுதான் வாழ்க்கை என்று போய்விட்டார்கள். எத்தமத்தூன் சுகம் தேடுகிறார்கள், ஒயாக்குலூன நல்ல விதமாக சாப்பிடுகிறார்கள். கமா தாக்குல் அண்ணாம், கால்நடைகள் எப்படி சாப்பிடுகிறதோ அப்படி சாப்பிடுகிறார்கள். வண்ணாறு மசுவல்லகும், இறுதியாக எங்கே போவார்கள்? நரகத்துக்கு போவார்கள். அதுபோல ஒரு மூமீனான ஒரு முஸ்லீமானவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி காட்டியது. ஒரு மூமீனானவன் முஸ்லீமானவன் முல்தசிமுன் பிதீனில்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை 24 மணி நேரமும் பற்றி பிடித்தவனாக, நேசிக்கக்கூடியவனாக, வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக இப்படி இருக்க வேண்டும் சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன், அதனால தான் இந்த மாதிரி மார்க்க சபையை நடத்துகிறோம். ரப்புல் ஆலமீன் நம்மளை படைத்த நோக்கம் சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனை எப்பொழுது அதிகமாக செய்கிறோமோ அதிகமான ஆகிறதுக்காக நல்லமல் செய்வோம். பெருமக்கள் சொல்வார்கள், ஹதீஸ் அல்ல, பெருமக்கள் சொல்வார்கள், கண்ணியத்திற்குரிய மேதேவிகள் சொல்வார்கள், உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அத்துன்யா மஸ்ராத்துல் ஆகிரா, இந்த உலகம் இருக்கிறது மறுமைக்காக வேண்டி விவசாயம் செய்யக்கூடிய நிலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? குடும்பம் இருக்கிறது, கோத்திரம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், வாழ்வு இருக்கிறது, வாழ்வாதாரம் இருக்கிறது, அதனாலே சொத்து தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, நகை தேவை, நட்டு தேவை எல்லாம் நினைக்கிறோம். ஒன்றை கூட அணிவிக்காமல் உடுத்த துணியை கூட மாற்றி அமைத்துத்தான் துனியா முடியுது. சகோதரர்களே, நடமாடி கொண்டிருந்தார்கள், எந்த நோயும் இல்லை, நாட்டுக்கு தான் போனாங்க. வஃபாத்து, வாழ்க்கை என்பது உறுதி அல்ல, வாழ்க்கை என்பது நிஜம் அல்ல, வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, வாழ்க்கை இன்று இருப்பவர் நாளை இல்லை, நாளை இருப்பதற்கு அடுத்த நாள் இல்லை என்று குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால் சிந்தனையோடு வாழ், நிம்மதியோடு வாழ். எதை நம்ம சம்பாதித்தோமோ அனைத்தையும் போட்டுட்டு போகிறோம், எதை கொண்டு போவோம்? நல்ல அமல்களை கொண்டு போவோம். எனவே நமக்காக வேண்டி நம்ம என்ன தயாரித்து வைத்திருக்கோம் என்பதுதான் சிந்தனையின் மூலமாக இறைவன் கேட்கக்கூடிய செய்தியிலே அல்லாஹ் இப்படி பேசுவான். மன்கான இரீது ஹரிசல் ஆகிரத், மறுமைக்காக வேண்டி யார் லெக்சர் செய்கிறார்களோ, மறுமைக்காக வேண்டி யார் விவசாயம் செய்கிறார்களோ, மறுமைக்காக வேண்டி யார் பாடுபடுகிறார்களோ, மறுமைக்காக வேண்டி யார் நல்லமல் செய்கிறார்களோ, நஸ்ஜிதுலஹு ஃபி ஹர்ஸீ, அவருடைய முயற்சியிலே அதிகமாக்குவோம், அதிகமாக கொடுப்போம் என்று சொல்கிறான். அல்லாஹ் துன்யாவை பற்றி பேசும்போது அப்படி பேச மாட்டான். மறுமைக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டிய பிறந்த நாம் மறுமைக்காக வேண்டிய வாழ வேண்டும், மறுமைக்காக வேண்டிய மூத்தாக வேண்டும் என்ற செய்தி தான் குர்ஆனிலே பார்க்கிறோம். நமக்கும் வேறவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? நம்மளை கண்டு, இஸ்லாத்தை கண்டு உலகமே பயப்படுதே, இஸ்லாத்தை கண்டு உலகமே பயப்படுது. ஏன்னா அவங்க கொள்கை சிறந்தது, அவங்கெல்லாம் காபிர்கள்லாம் இருக்கிறார்களே, இந்துவாக இருக்கிறார்களே, கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களே, யூதர்களாக இருக்கிறார்களே, நஸ்ரானியாக இருக்க, அவங்க சிறந்தவர்கள் கொள்கைன்னு அப்படி அல்ல. இந்த கொள்கையை கண்டு பயப்படுகிறார்கள், இந்த குர்ஆனை கண்டு பயப்படுகிறார்கள், இந்த சித்தாந்தத்தை கண்டு பயப்படுகிறார்கள், ஜமாத்தா துழுவதை நினைத்து பயப்படுகிறார்கள், வெள்ளிக்கிழமை கூடுவதை நினைத்து பயப்படுகிறார்கள். எங்கே இது வளர்ந்து விடுமோ, அல்லாஹ்வுடைய களிமா ஓங்கி விடுமோ என்பதற்காக வேண்டிதான் இந்தியா போன்ற நாடுகள் போன்ற பார்க்குறோம். பயம், இஸ்லாத்தை கண்டா பயம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கண்டாங்க, முஸ்லீம்களை கண்டு பயம் அல்ல. எனவே நாம் முஸ்லீம்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் அவர்களை பயப்பட செய்வான் என்ற செய்தியை தான் பார்க்குறோம். நம்மள்கிட்ட ஆட்சி இல்லை, அதை அடிக்கடி சொல்கிறோமா, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. இருந்தாலும் கூட நம்மளை கண்டு ஏன் அஞ்சுகிறார்கள்? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிறதே குர்ஆன் என்ற ஆயுதம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சுன்னா என்ற உயிரிலும் மேலான ஒப்பற்ற தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கிறதே அது அந்தளவுக்கு உயர்ந்தது என்ற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். என்னதான் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிந்தனையை தந்தாலும் கூட உலக ரீதியாக சிந்திக்கிறோம். எப்படி உலகத்தில் வாழணும், எப்படி பெரிய வியாபாரி ஆகணும், எப்படி நம்ம பெரிய நம்ம வந்து லேபராக இருக்கணும், எப்படி ஒரு இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சிந்திச்சாங்களே தவிர தீனை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதில்ல. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதில்ல, ரசூலை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதில்ல. அல்லாஹ் இப்படி பேசுவானே, யாலமூன லாஹிரம் மினல் ஹயாதி துன்யா, உலக வாழ்வை கண்டு அதிசயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், வியப்பு அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், குளிர் காய்கிறார்கள், அதிலவே ரொம்பவும் மூழ்கி போகிறார்கள். வெளிரங்க வாழ்க்கை,
துனியாவை அல்லாஹ் காட்டியிருக்கிறான், மறுமையை காட்டலை, மறுமையை மறைத்து வைத்திருக்கிறான். எந்த கண்களோ எந்த காதுகளோ அது கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, எவருடைய கற்பனையினால் கூட சிந்திக்க முடியாது என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசும். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவை எந்த அளவுக்கு பார்த்தார்கள் என்ற செய்தியெல்லாம் குர்ஆனில் சொல்லப்படுகிறது, ஹதீஸில் பார்க்கப்படுகிறது. அதனால் வெளிரங்கத்தை கண்டு பயப்படக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தான் பிறந்ததுலேருந்து மரணிக்க வரை சம்பாதித்தாலும் கூட அந்த சம்பாத்தியம் நமக்கு அல்ல, பாரம்பரிய பாரம்பரியாக தலைமுறை தலைமுறையாக வாழடி வாழையாக மக்கள் அணிவிப்பார்கள். என் வீடு என் வீடாக தான் இருக்கும், என் பிள்ளை இருப்பான், அதுக்கடுத்த உள்ள பிள்ளை இருப்பான், அதுக்கடுத்த உள்ள பிள்ளை இருப்பான், என் வாகனம் இருக்கும், என் சொத்துகள் இருக்கும், என் சுகங்கள் இருக்கும், என் தோட்டங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன் சகோதரிகளே, நான் இருக்க மாட்டேன் என்று உணர்ந்தால் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வான், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வான் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் பேசுவான், மறுமையை கண்டு பொடுபோக்கானவர்களாக அசட்டையானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹை பற்றி தெரியாத வாழ்க்கை இருக்கிறதே, அல்லாஹை பற்றி புரியாத வாழ்க்கை இருக்கிறதே, இது போன்ற மார்க்கத்தை பற்றி தெரியாத வாழ்க்கை இருக்கிறதே, ரசூலை பற்றி அறிமுகம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதே. அதனால தாங்க ரசூலுடைய பாசம் இல்லாதனால தான் ஒரு பொம்பளை மோசமாக ரசூலை சித்தரிக்கிறாங்க, அதற்கு பதில் கொடுக்கும்போது அவனுக்கு கோபம் வருது. காரணம் என்ன? நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரிலும் மேலாக தெரியல. இதுதான் காரணம் சகோதரர்களே. ஈமானுடைய அந்த குவத்து, ஈமானுடைய தாக்கம், ஈமானுடைய வீரியம், ஈமானுடைய வேகம் தெரியல. அதனால தான் அந்த பொம்பளைக்கு பதில் கொடுக்கும் போது இவன் அப்துல் காதரா இருக்கான், அப்துல் ரஹமானா இருக்கான், கோபம் வருது. இதுதான் சகோதரர்களே நம் நிலைமையை மாற்றி அமைக்கணும். உபதேசங்கள் கேட்கலாம், சிந்திக்கணும், சிந்திக்கலாம், செயல்படுத்த வேண்டும் என்றுதான் மார்க்கம் எல்லா இடங்களிலையும் கட்டளையிடுகிறது. அருமையான சகோதரர்களே, அதனால தான் இவ்வளோ பெரிய சபையை வைத்து பல கஷ்டத்துக்கு பின்னால் நாம் தீனை சொல்லும் பொழுது, நீங்கள் கேட்கும் பொழுது துருபிடிச்ச ஈமான், பெருமானார் பேசுவார்களே ஈமானில் துருபிடிச்சிடும், ஆடை எப்படி துரு எப்படி வந்து இத்து போகிறதோ ஈமான் இத்து போகிறது, புதுப்பித்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார்களே, அதற்குத்தான் இந்த சபை. அருமையான சகோதர்களே, அதற்கு மார்க்கத்தை தெரிய வேண்டும், இது போன்ற சபைகளில் கலந்து கொள்ள வேண்டும், இங்கே வைத்தாலும் எங்கே வைத்தாலும் கலந்து கொள்ள வேண்டும், ஹக்கோடு சேர்ந்திருக்க வேண்டும் சகோதர்களே. எம்முடைய ஐடிசி, நம்முடைய ஐடிசி குர்ஆன் சுன்னாவை தவிர வேறு எதையும் பேசாது என்பது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதனாலேதான் நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களை தந்தான். யாருக்கு ஹைரே நாடுவானோ அவருக்குத்தான் மார்க்கத்தை கொடுப்பான், மார்க்க விளக்கத்தை கொடுப்பான் என்று கண்மணி சொல்லி காட்டுவார்கள். எனவே அருமையான சோர்களே, இந்த இல்மு இருக்கணும். சில நேரத்தில் இல்மு இருக்கும், செயல்படுத்த மாட்டோம். இன்னைக்கு ஷைத்தான் எந்த ரூபத்தில் வந்துட்டான்னு சொன்னால், இந்த ஃபோனில் வந்துட்டு உன்னை உங்களையும் என்னையும் கெடுக்கிறான். அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம், பார்த்தா ரெண்டு மணி நேரம் போயிருக்கும், வாழ்க்கை வீணாகுது. எனவே குறிப்பிட்ட காலம்தான் அல்லாஹ் வாழ்க்கையை தந்தான், எண்ணப்பட்ட நாள் தான் நமக்கு தரப்பட்டது. எனவே கல்வியோடு வாழ்ந்தால், இது போன்ற சபையிலே நாம் தெரிந்து வாழ்ந்தால் அல்லாஹை நிச்சயமாக பயப்படுவோம் என்று அல்லாஹ் சான்றிதழ் வழங்குறான், அல்லாஹ் ஷஹாதத் பண்ணுறான். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதில் அல் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் யார் அஞ்சுவாங்க? இது போன்ற மார்க்கத்தை தெரிந்தவர்கள், இதுபோல மார்க்கத்தை கற்றுக்கொண்டவர்கள், இது போன்ற மார்க்க செய்தியை கேட்டவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் பறைசாட்டுகிறான். அப்படி சஹாபாக்கள் அஞ்சினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பாடம் கற்ற சஹாபாக்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தர்பியா எடுத்த சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே இருந்த உபதேசம் கேட்ட சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலுக்கு பாடம் நடத்துகிறான், ரசூல் இந்த சஹாபாக்கள் பாடம் நடத்தினார்கள். எனவே சகோதர்களே, ஈமான் கொண்டவர்களாக வாழ வேண்டும் சொன்னால் அல்லாஹுவை பற்றி தெரிய வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பது நேரத்தை அல்ல, அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்பது காலத்தை அல்ல, நம்ம இடத்துல அல்லாஹ் கேட்பதெல்லாம்
அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லா அஷ்ஷரா, கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கிறது இந்த செய்தி, இன்னல்லா உலக அழியும் வரைக்கும் இந்த பேசிக் கொண்டிருக்கிறது இந்த கலாம், அல்லாஹ்வுடைய கலாம், இன்னல்லா அஷ்ஷரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பியன்னலஹுமுல் ஜன்னா, உங்க உயிரை தாங்க, உங்க சொத்தை தாங்க, நான் சொர்க்கத்தை தரேன். தொழுகை மட்டும் செய்ய முடியாது, தொழுகை நன்மைதான், துலுக மட்டும் போய் போக முடியாது, ஜக்காத்து மட்டும் போக முடியாது, ஹஜ்ஜி மட்டும் போக முடியாது, உம்ரா மட்டும் போக முடியாது, ஜிக்ர்கள் மட்டும் போக முடியாது, குர்ஆன் மட்டும் போக முடியாது, துவா மட்டும் போக முடியாது. எப்படி கேட்குறான்? ரெண்டு விஷயங்களை கேட்குறான், செல்வம் இருந்தால் செல்வந்தா, நான் உயிரத்துதா உயிரத்தா, இப்படி தியாகி அவன் தந்த உயிர், அவன் தந்த செல்வம், அப்படினா நான் சொர்க்கத்தை தரேன். அல்லாஹ் நம்மள்கிட்ட வியாபாரம் பேசிக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், அது சஹாபாக்கள் தெரிந்து கொண்டார்கள், இந்த சிந்தனையிலே வாழ்ந்தார்கள், நிலைத்து இருந்தார்கள், மரணம் வரைக்கும் அப்படி இருந்தது. அதனால தான் அல்லாஹ் சான்றிதழ் வழங்கியிருக்கிறான், சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறான், அவர்களை புரிந்து கொண்டேன் என்று சொன்னான். எனவே அருமையான சகோதரர்களே, அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய மகத்தான சஹாபி, அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுத் அலைக்க சியாபக்க ஓ சிலாஹக்க, உங்களுடைய ஆடையெல்லாம் எடுத்துக்கிட்டு, உங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு, உங்களுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு இந்த வாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபாத்தை துஹு, அவங்க போனாங்க, சொன்னாங்க ரசூல்லா, கண்மணி ரசூல்லா, ஃபகால இன்னி உரீது உபாசகாலா ஜெய்ஷின், மிகப்பெரிய படைக்கு தளபதியாக உம்மை நான் அனுப்புகிறேன். ஃபை சல்லிம கல்லாஹ், அல்லாஹ் வெற்றியை தருவான், யகுனிமக்க, உங்களுக்கு அல்லாஹ் ரப்ப கனிமத்து பொருளையும் உங்களுக்கு தருவான். வாரகபுலக்க மினல் மாலி ரகபத்தன் சாலிஹத்தன், அல்லாஹு தாலா உங்களுக்கு நல்ல சாலிஹான பணம், சாலிஹான பணம்னா ஹலாலான பணம், அல்லாஹ் விரும்பக்கூடிய பணம், பிள்ளையில சவுண்ட் பணம் பார்த்துங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய பணம், சாலிஹான பணம் என்று சொன்னால், சாலியான மனிதன் இருக்கிறான், சாலியான பணம்னு சொன்னால் அல்லாஹ் ஹலாலாக தர்றது, அல்லாஹ் விருப்பத்தோடு தர்றது, அந்த மாதிரி பணம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசிக்கிறேன் என்று அம்ரு பின் ஆஸ் இடத்துல கண்மணி ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபகுல்து யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, இங்கே நல்ல கவனிங்க, மா அஸ்லம்து மின் அஜ்லில் மாலி, இதுக்காக வேண்டி நான் இஸ்லாத்துக்கு வரல, செல்வம் கிடைக்கணும், செல்வாக்கு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், அதுக்காக நான் இஸ்லாத்துக்கு வரல, பல் அஸ்லம்து ரஹபத்தன் ஃபில் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய கலிமா ஓங்குவதற்காக வேண்டி, இஸ்லாம் ஓங்குவதற்காக வேண்டி, தௌஹீத் நிலைத்திருக்கிறதுக்காக வேண்டி, என் மார்க்கத்துக்காக வேண்டி, உயிரே கொடுப்பதற்காக வேண்டி தான் நான் வந்தேன் என்று பெருமானிடத்தில் துணி பதில் சொல்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால அம்ரு பின் ஆஸ், அம்ரு பின் ஆஸ் அவர்களே, நியம பில் மால் அஸ்ஸாலிஹ் அல் மர்உ ஸாலி, நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதனுக்கு கிடைப்பதை வரவேற்க வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. சகோதரர்களே, இந்த சஹாபியுடைய எண்ணம் எப்படி இருந்தது? நான் எதற்காக வேண்டி வந்தேன்? இன்றைக்கி நம்மெல்லாம் நம்ம பேசுவதும் சரி கேட்போம் சரி, பொருளாதாரம் கிடைச்சா சந்தோஷப்படாத எந்த மனிதன் இருக்க முடியாது. அவங்க சிந்தனை எப்படி இருந்தது? அம்ரு பின் ஆஸுடைய சிந்தனை எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருக்க வேண்டும், அவருடைய பாசங்கள் கிடைக்க வேண்டும், நேசங்கள் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி உயிரை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்தார்கள். அதனால தான் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறார்கள், அம்ரு பின் ஆஸ் அவர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, உலகத்தில் உங்களுக்கு யார் விருப்பமானவர்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அபூபக்கர் ஆயிஷா போன்றவர் கேட்குறாங்க, அவங்க நினைக்கிறாங்க என் பேர் வரலையே, என் பேர் வரலையே என்று நினைத்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பின்பற்றுவதே தான் இருக்கிறது என்பதை அருமையான சஹாபாக்கள் சிந்தித்தார்கள். அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கஷ்டத்தில், மிகப்பெரிய துன்பத்தில், எல்லா நேரத்திலையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்துக்கு உதவினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தில், அவங்க சொந்த கஷ்டம் அல்ல, துனியாவுடைய கஷ்டம் அல்ல, அவங்க குடும்ப கஷ்டம் இல்லை, ரசூலுல்லாஹிக்கு இந்த சமுதாயம் இந்த கலிமா ஓங்குவதற்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி பொருளாதாரம் பயங்கரமாக தேவைப்படுது. ஆனால் ஜெய்ஷில் உஸ்ரா என்று சொல்வார்கள், கஸ்வத் தபுக்கு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை, அந்த படைக்கு பொருளாதாரம் இல்லை, வாகனம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, இதை கண்ட இதை பார்த்த
இதை கேட்ட, இதை சிந்திச்ச உஸ்மான் இல்லா தரானு பியல்ஃபி தீனார், அல்ஃபி தீனார் நம்ம தீனார் இல்லை, தங்க காசு 1000 தீனாரோடு வந்துடுறாங்க. வந்து பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முபாரக்கான மடியில் கொண்டு வைக்கிறார்கள். ஃபராய்த்து நபி சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் யகல்லி புஹாஃபி ஹிஜ்ரி ரசூல்லா மடியில் போட்டு திருப்பி 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 பார்க்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல, பெருமானாரோட வீட்டுக்கு இல்லை ஆனால் ஜிஹாதுக்காக வேண்டி வந்திருக்கிறது. உடனே கண்மணி ரசூல்லா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூரிப்படைந்தவர்களாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சொன்னார்கள் ஒரு வார்த்தை, யகூல் மா வர்ற உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. மா அமில பாதல் யோம் மரத்தை, ரெண்டு தடவை சொன்னாங்க திருமதியில் அந்த ஹதீஸ் வருது. இதற்கு பின்னால் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான், அவர் என்ன தவறு வந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்ற செய்தியை சொன்னார்கள். கஷ்டமான நேரத்தில், துன்பமான நேரத்தில், துயரமான நேரத்தில் மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கலிமா வாங்குவதற்காக வேண்டி ஜிஹாதுக்காக வேண்டி கொடுத்தாரு. நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் சொல்லுங்களேன் பார்க்கும். நாமளும் சம்பாத்தியம் பண்ணுறோம், இங்கே வந்திருப்பவர்கள் சிலர்கள் தான் நம்ம என்ன செய்வோம் செல்வந்தர்களாக இருப்போம், ஆனால் பலர்கள் வந்து கொஞ்சம் இதாக இருப்போம். இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கலிமா வாங்குவதற்காக வேண்டி பொருளை கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான், என்ற சிந்தனையைத்தான் நமக்கு பாடமாக நமக்கு தருகிறார்கள் சஹாபாக்கள். சில சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் பெரும் பணக்காரராக இருந்தாங்க. அதனால் பணக்காரராக இருந்தனால செல்வந்தராக இருந்தால மார்க்கம் குற்றம் என்று சொல்லவே இல்லை. லா பஸ பில்லினா, பணக்காரனாக இருப்பதனால குற்றம் அல்ல. யாரு லிமனித்தகில்லா அசவஜல், அல்லாஹ் எவன் பயந்தான் அவன் தான். அதனால் சஹாபாக்கள் பெரும்பாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செல்வந்தராக இருந்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செல்வந்தராக இருந்தாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வந்தராக இருந்தாங்க, அபூபைதா அவர்கள் செல்வந்தராக இருந்தாங்க. இந்த செல்வம்லாம் எதுக்கு பயனளிச்சு தெரியுமா? மார்க்கத்துக்காக வேண்டி, தாவாவுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, மன்னரைக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பயனளித்தது என்ற செய்தியை அருமையான சௌர்களை பார்க்குறோம். இன்றைக்கி கூடும் இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கத்தை சொல்கிறேன்னா சாதாரணமாக இல்லை, இதற்கு பெரும் வாடகை, இதற்காக வேண்டிய பெரும் செலவுகள், இதற்காக வேண்டிய உணவு ஏற்பாடுகள், இதற்காக வேண்டிய தேநீர்கள் எப்படிலாம் கொடுக்கப்படுது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை எப்படியாவது சொல்லிவிட மாட்டோமா, தாவா எத்தி விடாதா, நீங்கள் தெரியுங்க அல்லாஹ் தர்றான், தாவா எத்தி விடாதா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு இருந்து மரணிக்க மாட்டோமா, பிறப்பதும் வாழ்வதும் சாகுவதும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே, அதற்காக வேண்டிதான் இந்த முயற்சி. எனவே நாளைக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, சிந்திச்சு பாருங்க. பெருமானா சொல்லுவாங்க, தெரிஞ்ச செய்தி தான், ஈமானை வந்து பரிசோதிப்பதற்காக வேண்டிதான், ஈமானை வந்து புடம்புட அதாவது சுத்தமாக்க வேண்டிதான். அதற்கான தலைப்பு லா தஸூலு கதமா அபுதீன், நாளைக்கு எந்த பாதங்களும் நகலாது. அல்லாட்ட பதில் சொல்லணும் யோமல் கியாமா மர்மே நாளில், ஹத்தா இஸ்ஸால அன் உமரிஹி, நாள் கேள்வி கேட்க போகிறான், ஆய்வுல் எப்படி உனக்கு தரப்பட்டது, அதை எப்படி நீ ஃபீமா ஆஃபுனா, அது எந்த வழியிலே செலவழித்தாய், எந்த வழியிலே அந்த இத்து போனது, எந்த வழியிலே அது வந்த இருந்தது என்று கேட்பான். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லாட்டா என்ன இபாதத் இருந்தாலும் நிகழ முடியாது. எல்லார்ட்டையும் கேட்கப்படக்கூடிய கேள்வி ரப்புல் ஆலமீன் கேட்பான். வான் அல்மிஹி, இங்கே உபதேசம் செய்யப்பட்டது, உபதேசம் சொன்னோம், கேட்டோம், ஃபீமா ஃபாலம், அதை அமல் செய்தீர்களா என்று கேட்பான். வான் மாலிகி, செல்வத்தை தந்தேன், மின் 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 ஐன ஐக்கிய சபை, எப்படி சம்பாதிச்சீர்கள், அடுத்த கேள்வி ஃபீமா அன்ஃபகவும், எப்படி செலவழித்தீர்கள். வான் ஜிஸ்மிஹி, உடல் திறகாத்திருந்தோம், ஜவான் மாதிரி இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், இந்த சக்தியை எதற்கு பயன்படுத்தினோம், மார்க்கத்துக்காக நீ பயன்படுத்தினோமா, தாவாவுக்காவணி பயன்படுத்தினோமா, இபாதத்துக்காவணி பயன்படுத்தினோமா என்று ரப்புல் ஆலமீன் கேட்பான். ஃபீமா அபுலா, அது எப்படி இந்த எடுத்து போனது உடம்பு, அல்லாஹுக்காவணி போனதா என்ற நான்கு சுவாலுக்கு பதில் சொல்லாமல் நிச்சயமாக நிகழ முடியாது. நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் கேட்பான், நம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால சிந்தித்து பாருங்கள், வாம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, இறைவன் முன்னால் இப்படி கேள்வி கேட்கப்படும் யார் பயந்தார்களோ, உனகன் நஃப்ஸ அனில் ஹவா, மனைச்சியை ஒதுக்கிடுவாங்க, ஃபைனல் ஜன்னத்தகில் மாவா, அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய லிக்காவை நம்ம தப்பிக்க முடியுமா, நம் பாவம் செய்து விட்டு நன்மையே செய்யாமல் அல்லாஹ் இடத்துல முஜாதலா தர்க்கம் செய்ய முடியுமா, செய்தால் அல்லாஹ் விட்டு பார்ப்பானா, அந்த இடத்துல யாரும் காப்பாற்ற முடியுமா,
அதனால் ஒரே சிந்தனையோடு அலையுங்கள். அல்லாஹ்வை நம்ம சந்திப்பதால் மறுமையில் பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். உலகத்தில் கண்கூடாக பார்க்க முடியவில்லை, பார்க்க வேண்டும் ஆசிக்கிறோம், தொழுகையிலே அப்படி நினைக்க சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்கு, அல்லாஹ்வை நீ பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்ப்பதாக வணங்கு. அப்படி வணங்கி காட்டினார்கள் ரசூலுல்லாஹ், வணங்கும் சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எனவே அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திப்பதாக இருந்தால் நல்ல அமல்களோ சந்திக்க வேண்டும் என்று சூரத்து கஃபை அல்லாஹ் முடிக்கும் போது பேசுவான், சொல்வான். ஃபமன் கான எரிஜு, இந்த சிந்தனை நம்ம இருக்கணும். ஃபமன் கான எரிஜு லிகா ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் ஆசிக்கிறீர்களோ, ஆதரவு வைக்கிறீர்களோ, விரும்புகிறீர்களோ, ஃபல்யமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல்களை அதிகமாக செய்யட்டும். உலா இஷ்ரிக்கு பி இபாதத்தி ரப்பி அஹதா, எந்த தருணத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிடக்கூடாது. பொருளை கொண்டோ அதுபோல் வேறு மனிதனை கொண்டோ எதையும் கொண்டோ வைக்கக்கூடாது. எனவே அருமையான சௌர்களே, ஈமானுடைய பாக்கியம் உலகத்தில் எவ்வளோ பேருக்கு கிடைக்கல, இந்த குவைத்தில் எவ்வளோ தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல்லால நம்மளை தான் தேர்ந்தெடுத்தான், அதற்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இருந்தாலும் பேசுவதும் சொல்வதும் கேட்பதும் அந்த ஈமானோடு வாழ வேண்டும். ஏன்னா அந்த சபையில் இருக்கும்பொழுது அந்த ஈமான் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது, அல்லாஹ்வுடைய ஹவுஃப் தெரிகிறது, மௌத்துடைய பயம் தருகிறது, கபருடைய நெருக்கம் வருகிறது, மஹ்ஷருடைய ஞாபகம் வருகிறது. இதை விட்டு நம்ம களைஞ்சிட்டேனா, ரப்பு பாதுகாக்கணும். அதனாலே ஒரு மனிதன் எந்த நேரத்திலையும் அழகிய குணத்தோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். தௌஹீதோடு வாழ்ந்து உயிர் பிரிய வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இபாதத்தோடு வாழ்ந்து உயிர் பிரிய வேண்டும் சிந்தனை இருக்க வேண்டும். இதுபோல சபையை நான் உயிர் இருக்கும் வரை, என் ஆரோக்கியம் இருக்கும் வரை நான் விடமாட்டேன், இதற்காக நீ மக்களை அழைத்து வருவேன் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமையும் ரசூலுடைய கலாமையும் கேட்பேன் என்ற சிந்தனை வர வேண்டும். இருந்தால் தான் நம்ம உண்மையான சிந்தனை, எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோமோ அதன் பிரகாரம் வாழ்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். சிந்தனை எப்படிலாம் இருக்கணும் தெரியுமா? இபாதத்து மட்டும் அல்லாஹ் காண செஞ்சால் போகாது. இன்றைக்கி முஸ்லீம்கள் இடத்துல ஆட்டம், பெரிய ஆட்டம். என்ன ஆட்டம்னா பயம், அல்லாஹ் மேலே இருக்க பயம் இருக்காமல் அடியாருக்கு மேலே இருக்கிறது. தௌஹீதுனா என்ன நிறைய பேருக்கு தெரியலை. அல்லாஹ்வை தவிர யாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர நமக்கு எவரும் தர முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் நமக்கு தடுக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் மரணத்தை தர முடியாது, எந்த நாட்டில் எவ்வளோ விரோதிகள் இருந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் எதுவும் செய்ய முடியாது, அல்லாஹ்வை தவிர வாழ்வை எதுவும் தர முடியாது, அல்லாஹ்வை தவிர எவனையும் எதையும் நம்பக்கூடாது, எந்த அரசியலையும் நம்பக்கூடாது, அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாப்பான், அல்லாஹ்வை தவிர வேறு எவனிடத்திலையும் உதவி தேடக்கூடாது, அல்லாஹ்வை தவிர எவனும் நமக்கு நோயை நீக்க மாட்டான், இந்த டாக்டரோ இந்த மருந்தோ இந்த மாத்திரையோ இந்த ஆஸ்பத்திரியோ நீங்காது சொல்வதுதான் தௌஹீத் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் பல்வேறு இடத்துல நபிமார்களை வைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இது நமக்கு பெரிய சிந்தனையாக இருக்கணும். அல்லாஹ் மட்டும் நீங்கள் வணங்கக்கூடியவங்க தடுமாறக்கூடிய காட்சியையும் இன்று பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, காலத்தின் அருமையை கருதி சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், நமக்கு சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ் பயப்படுற மாதிரி நமக்கு மிகப்பெரிய எதிரியாக நம் கண் முன்னாலே நம்முடைய இரத்தத்திலே நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய உடம்பிலே யார் இருக்கா? ஷைத்தான். அல்லாஹ் சொல்லுவானே, ஒஹுமுலக்கும் அதுவும், மிகப்பெரிய விரோதி யார் உங்களுக்கு? மிகப்பெரிய யார்? நம்ம நாட்டுடைய பிரதமரோ நம்ம நாட்டுடைய உள்துறை அமைச்சரோ கிடையாது, அது வெளிரங்கத்தில் தான் அப்படி நம்மளோடு இருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, குரானை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கம்மா. குரானை ஓதக்கூடிய நேரத்தில் கூட மொபைலை பார்த்துட்டே இருப்போம், நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்த்துருப்போம், அதை பார்த்து நம்ம சிரிப்போம். இப்போ அப்படி தான் ஆகிட்டு, தன்னால் சிரிப்போம், எல்லாம் செய்வோம். குரானை தூக்கின உடனே என்ன வந்துடும்? பொட்டாய் வரும். எல்லாரும் அப்படி தான் வச்சுடுறோம். இவ்வளோ நேரம் நல்லா இருந்தேன், சுறுசுறுப்பாக இருந்தேன், நஷாதத்து ரொம்ப ரொம்ப இதாக இருந்தேன், இது தூக்குனவனே அவன் தான் வர்றான். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், குரானை ஓத ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுங்க? பிஸ்மில்லாஹ் சொல்லுதுண்ணா. அதனால் அந்த மாதிரி இடத்துல தான் வருவான் என்பது நிதர்சனமாக, ஆதாரமாக, தத்ரூபமாக நாம் அணிவிக்கிறோம், நீங்கள் அணிவிக்கிறீர்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் எவ்வளோ பெரிய கல்விமானும் வென்றுவிட முடியாது என்பதை சைத்தானுடைய சூசலாட்டிலிருந்து என்பதை பார்க்கிறோம். அதனால் தொழுகையிலே வருவானா? தொழுகையில் வந்து ரெண்டு ரக்கா தான் சுகு தொழுகை, கடமையான ஃபரதான தொழுகை ரெண்டு செய்ததாக தான் இருக்குது, அதே போட்டு குழப்பிட்டு போயிடும்.
ரெண்டு சஜிதா, மூணு சஜிதாவா, ரெண்டரை காத்தா, நாலரை காத்தா, மூன்றரை காத்தா, ரெண்டரை காத்தா, மூன்றரை காத்தா, அப்படி வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அந்த இடத்துலையும் வர்றான். அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்வது யார் தான்? ஷைத்தான் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். வெறுமனே நம்ம பயான் கேட்குறோம், நம்ம தான் ஈமான்தாரின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் யாரையும், ஷைத்தான் யாரையும் விட்டு வைக்க மாட்டானா? லாகூதன்னும் சிராத்தக்கள் முஸ்தகிம், அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவங்கள தவிர ஷைத்தான் உன்னுடைய நேரான பாதையிலிருந்து அவங்களுக்கு எடுப்பேன் என்று அல்லாஹு ரப்புல்லா என்று ரப்பல் ஆலமி குரானில் சொல்லி காட்டுறான். ஷைத்தான் இப்படி செய்வாண்டு. அதனால் இன்றைக்கி எல்லோரும் நம்ம தொழுகுறோங்க, இப்போ வந்து தொழுகிறோம், எல்லாரும் தொழுகிறோம். நம்ம எல்லா அங்கே இருக்கவங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையாளி தான். ஆனால் இந்த தொழுகை வந்து அல்லாஹ் சொல்கிறான், மானக்கேடான, வெக்கக்கேடான, அசிங்கமான, மோசமான, இதிலிருந்து அவனை பாதுகாக்கணும். நம்ம எல்லாரும் தொழுகிறோம், எங்கே பாதுகாத்துருக்கு? வெளியே உள்ளவங்க விபச்சாரம், மது மாது, வட்டி சூதாட்டம், லஞ்சம், மோசடி, பித்தலாட்டம், ஏமாத்துறது அப்படி செய்கிறாங்க. ஆனால் நம்ம தகுதிக்கேற்ப நம்ம பாவங்கள் செய்து தானே இருக்கோம். அப்போ நம்ம தொழுகை அல்லாஹ் இடத்துல போய் கபூலான தொழுகையாக, அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூலுல்லாஹ் விரும்புகிற மாதிரி நடக்கலை என்ற செய்தியைத்தான் அங்கே பார்க்குறோம். அதனால் இபாதத்தானே, தொழுகை தானே, அங்கேயும் ஷைத்தான் வர்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், உங்களுக்கு எதிரி அவன் தான், அவன் விஷயத்தில் சிந்தனையோடு வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்கிறான், உஷாரிக்குஹும் ஃபில் அம்வாலி வல் அவுலாதி, செல்வத்திலே வருவானான். ஆடல் பால், கூத்து கும்மாளம், அல்லாஹுக்கு முரணான வழிபாடுகளுக்கு அதுக்கு செலவழிக்க சொல்லுவான் பொருளாதாரத்தை. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் இப்படி செஞ்சுட்டு நஷ்டமடைந்தவராக இருக்காங்க. அதுபோல் குழந்தைகள்கிட்டையும் வந்துடுவான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தான் உலமாக்கள், தஃப்ஸீருடைய உலமாக்கள், முஹத்திசீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு நமக்கு விளக்கம் தரும்போது சொல்கிறாங்க, ஷைத்தான் குழந்தை இடத்துல வராமல் இருப்பதற்காக வேண்டிய எங்கேயெல்லாம் வராமங்க, நன்மையிலே வருவான், எல்லா விஷயத்திலும் வருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கூடக்கூடிய நேரத்தில், மனைவியோடு இல்லறத்தில் கூடக்கூடிய நேரத்தில், உடலுறவு கொள்ளக்கூடிய நேரத்தில், அந்த வசனத்துக்கு இப்படிலாம் விளக்கு எடுக்கிறாங்க, உடலுறவு கொள்ளக்கூடிய நேரத்தில் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் நம்ம கேட்ட ஹதீஸாக இருந்தாலும் நமக்கு பாடம் இருக்கோ இல்லையோ, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் அன்னா அஹதஹும் யகூலு ஹீன யாத்தியாஹுலஹு, தன் குடும்பத்தில் யார் வந்து வருகிறாரோ மனைவியோடு, மனைவின்னு சொல்கிறா இல்லறத்தில் ஈடுபடுகிறாரோ, வீடு கூடுகிறாரோ, பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத், அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான, யா அல்லாஹ் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து, ஜன்னிபி ஷைத்தான மாற ரஸக்தனா, எங்களுக்கு எது குழந்தையாக தரப்போகிறாயோ, பாக்கியமாக தரப்போகிறாயோ, அந்த குழந்தைக்கும் பாதுகாத்துடு என்று ஓதினான். சும்மா குத்திர பைனஹுமா, அல்லாஹு தஆலா அவனுடைய தகுதி ஏற்பாடில் இவர் குழந்தை கிடைக்கணும்னு நினச்சி ஃபிதாலிக்கு அவர் குழந்தை, அவர் குழந்தையும் கிடைச்சுன்னு சொன்னால் லம் எதுரு ஷைத்தானும் அபதா, எக்காலமும் அந்த குழந்தை என்ன செய்யாது, ஷைத்தானால் பிடிக்கப்படாது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன செய்யணும், ஓதணும், இந்த துவாவையும் கட்டுத்திருந்தாங்க. எங்கேயெல்லாம் ஷைத்தான் இன்றைக்கி பிள்ளைகள் கெட்டு போகுதுன்னு சொன்னால், பிள்ளைகள் வழி தவறு போகுதுன்னு சொன்னன்னா, பிள்ளைகள் மார்க்கம் இல்லாத போகுதுன்னு சொன்னன்னா, பிள்ளைகள் பாவங்களில் ஈடுபடுதுன்னு சொன்னன்னா, அந்த தப்புக்கு நாம தான் காரணம். எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதோ அப்பொழுது இந்த துவாவை ஓத சொன்னாங்க. ஆனால் நம்ம ஓதுறது இல்லை. இது ஒரு சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் சேர்த்தா வருவான்னு சொன்னன்னா, நமக்கு எவ்வளோ தான் செல்வம் இருந்தாலும் சேதான் வறுமையை கொண்டு பிடிப்பான், அது வறுமையை கொண்டு ஏவுவான். நிறைய செல்வம் இருக்கும், நல்ல வழியில் செலவழிச்சிடாதே, தாவா கொடுத்துடாதே, இது போன்ற நல்ல நிகழ்ச்சி கொடுத்துடாதே, சதக்கா செஞ்சிடாதே, ஜக்காத்தை கொடுத்துடாதே, அப்படியெல்லாம் செய்வான். இன்றைக்கி 1000 ரக்கா தொழுக தயாராக உள்ளவங்க வந்து பொருளாதார ரீதியாக அவங்க மனத்தை செய்தால் இப்படி வறுமை வந்துடும், பாக்கெட் பண்ணி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஏவக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் அது மாதிரி நடக்கிறாங்க நிறைய பேர், நல்ல எல்லாம் கேட்குறாங்க, கேட்டுட்டு செயல்படுத்த முடியலை. அதனால தான் இது எப்பவுமே ஆரம்பிச்சிருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஆட்சி வருது. அப்பமே சொல்கிறாங்க அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக லவ் மனஊனி இகாலன்
நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தில் பெருமானார் சல்லாசனுடைய காலத்தில் கரெக்டாக கொடுத்தீங்க, இப்போ என் ஆட்சி வந்துட்டு நினச்சிட்டு பெருமானார் ஒஃபாத் ஆகிட்டாங்க, பெருமானோட ஆட்சி இல்லைன்னு நினச்சி ஒரு கயிறை தரதுக்கு தடுத்தேன்னு சொன்னேன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதை மின்மா அஹத மின்ஹு நபி சல்லாசன், நபி சல்லாசன் காலத்தில் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கலன்னு சொன்னேன்னா உங்களோட நான் சண்டையிடுவேன் என்ற செய்தியை அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க. காரணம் என்ன? அருமையான சஹாபா பெருமக்கள் அவங்களையும் சைத்தான் உடலை. அதனால தான் அவர்கள் அபூபக்கர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் ஆணையாக தொழுகையும் ஜக்காத்தையும் பிரித்து காட்டினா அவங்களோட போர்த்துட்டு பண்ணாங்க. இன்றைக்கி நாம் செய்கிறோம், தொழுகையெல்லாம் கரெக்டாக செய்கிறோம், ஒரு வித்திரை விட மாட்டோம், ஒரு சூவுடைய முன்சனத்தை விட மாட்டோம், எல்லாம் தொழுகுவோம். ஆனால் ஜக்காத்துன்னு வரக்கூடிய நேரத்தில், சதக்காத்துன்னு வரக்கூடிய நேரத்தில், தாவாவுக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்தில் செய்தான் நம்ம தகுதிக்கேற்ப கூடும் கொடுக்க விடலை. அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யாருடைய வேலை என்று நினச்சி பார்க்க வேண்டும், நம்ம சிந்தனைக்கு வர வேண்டும் என்ற செய்தியும் பார்க்குறோம். அடுத்து ஒரு மூமின் பெரும்பாலான நேரத்தில், அதிகமான நேரத்தில் எப்படி வாழணும் இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னால், கோபத்தை தணிக்கணும். கோபத்தை தணித்தால்தான் நமக்கு உயர்ந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும், அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழணும். ஆனால் அதற்கு இது மாதிரி சபைகள் தேவை, அதற்கு அதிகமான குர்ஆனுடைய தொடர்பு தேவை, பெருமானாருடைய வாழ்க்கை தேவை, இபாதத் தேவை. அதனால தான் இன்றைக்கி அடிக்கடி நம்ம சண்டை வரக்கூடிய நேரத்தில் வாயில் வராது, என்ன வார்த்தை வருது அதை அப்படி கக்கிறோம். கக்கிறதுனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அமல்லாம் அழைச்சிடறோம். நம்ம என்ன தௌஹீத் வாரியாக இருந்தால், நம்ம என்ன இபாதை செஞ்சானா, நமக்கு என்ன தக்குவா இருந்தா என்ன, நம்ம என்ன ஹஜ்ஜி இருந்தானா, உம்ரா இருந்தானா, நம்ம என்ன தொழுகை இருந்தானா, அதை அழிச்சிடறான் ரப்புல் ஆலமீன். அதனால் ஷைத்தான் எல்லா ரூபத்திலையும் வருவான். ஷைத்தான் நுழையக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்கிறது. இது சிந்தனைக்கு சொல்லி காட்டுகிறார் பெருமானார் சல்லாஹ் அலைஹி வஸல்லம். முஸ்லீம் வரக்கூடிய செய்தி, நமக்கு முன்வாழ்ந்த சமுதாயம் பனு இஸ்ரவேலுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப தப்பு செய்து கொண்டே இருப்பார், பாவங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருப்பாராம். ஆனால் அவருடைய சகோதரர் இருக்கிறாரே, அவர் மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய ஆபிது, மிகப்பெரிய முத்தகி, மிகப்பெரிய சாலிகானவர். ஆனால் அவருடைய இன்னொரு சகோதரர் மிக அதுக்கு நேர் எதிரானவர், பாவத்திலே மூழ்குவர். ஒரு நாள் கோவப்பட்டு பாவம் செய்த சகோதரர் பார்த்து சொன்னாரான், அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ் உனக்கு மன்னிக்க மாட்டான், சொர்க்கத்தை தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இவர் நல்ல ஆபிதாக இருக்கார், வணக்கசாலியாக இருக்கார், பாவத்தை கண்டு அவர் தீயா நிற்கிறார், வெறுப்பாக இருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது, சைத்தான் சொல்ல வச்சுட்டான். மன்னிக்கிறது தண்டிக்கிறது யாருடைய பொறுப்பு? அல்லாஹ்வுடைய வேலை. அந்த தகுதியில் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. ஆனால் இவர் மிகப்பெரிய ஆபிதாக இருந்து, வணக்கசாலியாக இருந்து, அல்லாஹுக்கு நெருப்பமான அமல் செஞ்சு இப்படி சொல்லிட்டார். அல்லாஹ் கோவம் வந்து சொன்னான், அவரை மன்னிச்சிட்டேன், ஓம் பாவத்தை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதனால் வந்து ஷைத்தானுடைய விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் பேசுவானே, யா ஐயுஹல்லதீனா ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபியு குத்வாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய வழியை நீங்கள் பின்பற்றாதீங்க. எனவே அருமையான சகோதரர்களே, ஷைத்தானிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி, ஷைத்தானிலிருந்து தூரமாவதற்காக வேண்டி இது போன்ற மார்க்க உபன்யாசம், இது போன்ற மார்க்க சபை நம் மாதா மாதம் நடத்தக்கூடிய இந்த சபையில் நீங்களும் கலந்து, குடும்பத்தோடு கலந்து, வராத மக்களை வரவைத்தால் அவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கெல்லாம் உங்களுக்கும் இம்மையிலேயே மறுமையிலேயே வெற்றி இருக்கிறது. இந்த தாவாவின் மூலமாக ஒருவர் நம்மின் மூலமாக இதாயது பெற்றால் உலகத்தை விட, உலகத்தில் எல்லா வசதிகளை விட சிறந்ததாக இருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். நாமும் மார்க்கத்தோடு, மார்க்க சிந்தனையோடு வாழ்வோம். அல்லாஹுக்காக வேண்டி நாம் வாழ்வோம், அல்லாஹுக்காக வேண்டி நாம் மரணிப்போம். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தவர்களாக வாழ்வோம். இறுதி மூச்சு வரை, இறுதி பேச்சு வரை அல்லாஹ் தௌஹீதோடு, குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தருவானா என கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.